சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. உள்ளுக்குள்ளே ஞானம் ஊறுதே, உண்மை எல்லாம் சொல்ல தேடுதே. வெறு கம்பங்களை தின்ன வரும் மண்ணுக்குள்ளே, அது தங்க பஸ்மம் தின்ன வரும் மண்ணுக்குள்ளே. வணக்கம் மக்கள், இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோஸ் இதை பற்றி தான். மேட்டூர் அணையிலேருந்து 43வது முறை நீர் மட்டம் நல்லா நிரம்பி பயங்கரமாக ரிலீஸ் பண்ணி விட்ருக்காங்க. தண்ணி பயங்கரமாக சப்ளை ஆகிருக்கு. இவ்வளோ நாள் தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு தவிச்சுக்கிருந்தாங்க எல்லாருமே. கடவுள் நினச்சிருப்பாப்புல, இல்லை பாவண்டா மக்கள் கஷ்டப்படுறாங்க, இட தண்ணியை கொடுப்போம்டான்னு கொடுத்து விட்டாப்புல. அது வேறு ஸ்டேட்டை கொடுப்பாப்பிலையா, அந்த ஸ்டேட்லேருந்து இங்கே கொடுக்க மாட்டாங்க நமக்கு. ஸோ அதனால் கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, நீ கொடுக்கவா மாட்டுக்கா இரு ஓனாக்கு நிறைய தண்ணி தரேன்னு சொல்லிட்டு தண்ணி வேணும்னு அடிச்சுக்கிறேன் இல்லை, மற்ற மக்களுக்கு தர மாட்டேங்கல்ல, இந்த அவனுக்கு நிறைய தண்ணி தெரிஞ்சு சொல்லிட்டு 50 தண்ணி கொடுத்தாப்புல வச்சுக்க முடியல. அவனால் ஒரு அளவுக்கு தான் தேக்கி வைக்க முடியும், அதுக்கு மேலே வைக்க முடியல, வச்சா டேம் உடஞ்சி வரும். அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, லைட்டாக அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இப்போ எங்கிட்டு இருக்காங்க என்ன பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, இல்லை பாலிடிக்ஸ்லாம் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுமா, நாங்கள் பார்த்தீங்களா பேச்சு அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடந்து தண்ணி திறந்து விட்டோம். இந்த அங்கிட்டு வந்து நடந்த விஷயமே வேறு, இந்த ஸ்டேட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படி தெரியுமா, நாங்கள் வந்து திறந்து வச்சிட்டோம், பூவெலாம் பூ தூவி திறந்து வைப்பாங்க. அந்த அளவுக்கா சிந்திக்க தெரியாமல் அங்கே இருக்கோம், இல்லை இருக்காங்கல்ல மக்கள் என்னன்றது, அதான் இப்படி நடக்குது. ஓகே மக்களே, இப்போ வந்து ஒரு விஷயம் பார்க்கணும். கேரளாவில் வந்து பயங்கரமான ஒரு நிலச்சரிவு, வயநாடுன்றது டூரிஸ்ட் பிளேஸ், பயங்கரமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ட்டு, அந்த ஏரியாவில் பயங்கரமான ஒரு நிலச்சரிவு, ஒரு பிரம்மாண்டமான, கேரளாவே இப்படி ஒரு நிலச்சரிவை பார்த்ததே இல்லைன்றாங்க. ஏன்னா அது வந்து ஹில் ஸ்டேஷன், ஸோ அந்த இந்த மாதிரி மலை பிரதேசங்களில் அடிக்கடி நிலச்சரிவு நடக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொடைக்கானல் நான் போகிறப்பே 2-3 இடத்துல சரிஞ்சு கிடக்கும், தண்ணி மண்ணெலாம் கிடக்கும். பட் இது கொடைக்கானல் கிடையாது, இது ஊரே மலைக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்க ஒரு ஊரில் வயநாடுன்றது வந்து ஒரு ரொம்ப டூரிஸ்ட் பிளேஸாக இருக்க ஏரியா, அங்கே நடந்த இந்த மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு. இப்போ கூட நம்ம இந்த படத்தில் என்ன இந்த கங்குவா பாட்டில் ஒரு பாட்டு வரும்ல, நிலம் எல்லாம் சதுருது மலையெல்லாம் நொறுங்கு நொறுங்குதுன்றாப்புல, அவர் சொன்ன மாதிரி தான் நடந்துருக்கு. சரி ரைட், ஒரு மாபெரும் நிலச்சரிவு நடந்திருக்கு. அந்த நிலச்சரிவில் நிறைய மக்கள், 300 மேலே கணக்கு சொல்கிறாங்க. அதில் எத்தனை பேர் இறந்துருப்பாங்கன்றது கணக்காக ஒரு சரியாக தெரியல, ஏன்னா மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கும்ல. ஸோ இன்னும் தேடும் போது நிறையாவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம், ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கம்மியாக இருக்கணும் தான் விரும்புகிறோம். ஏன்னா சின்ன சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு அங்கே இறந்துருக்காங்க. இது எப்படி நடந்திருக்கு அப்படின்றது தான் மெயின் மேட்ரு. அவங்கெல்லாம் தூங்கிட்டு இருந்த நிசப்தமான இரவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 1 மணி அந்த டைமிங்கில் அப்போ தான் மனிதர்கள் ஆழ்நிலை தூக்கத்துக்கு போவாங்க. அந்த ஆழ்நிலை தூக்கத்துக்கு போகிற டைமிங்கில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. வீட்டில் தூங்கிட்டு இருந்தவங்களாக இருக்கட்டும், வாட்ச்மேனாக இருந்தால் இருக்கட்டும், இல்லை ஒரு எஸ்டேட்டில் படுத்திருந்தவங்களாக இருக்கட்டும், நிறைய பேர் இந்த தொழிலாளி எல்லாம் வேலை பெற்றது சீட்டில் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி குடிசை மாதிரி இந்த நம்ம ஊரெலாம் வடக்கன்ஸ் வந்து வேலைக்கு பார்க்க வந்தோன்னா ஒரு மாதிரி குடிசை மாதிரி போட்டு இந்த ஸ்டார் சீட்லாம் போட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அங்கே வந்து இந்த தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்களாம் இருக்குந்துருக்காங்க. ஏகப்பட்ட சின்ன சின்ன குட்டி குட்டி குரூப் குரூப்பாக வீடு கட்டியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நிறையா ரிசார்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து தங்குவாங்க, அந்த விடுதிகள், அந்த மாதிரி விடுதிகள் ஏகப்பட்ட விஷயங்கள் இது மொத்தமாக அள்ளிட்டு போயிருக்கு. இங்கே அடித்தது 30 கிலோமீட்டர் கீழே போய் விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது பயங்கரமான ஒரு விஷயம். ஸோ அந்த ஏரியல் வியூ இருக்குல்ல மேலேருந்து இந்த கழுகு பார்வை, அந்த கழுகு பார்வையில் பார்க்கும்போது நமக்கே தெரியுது எவ்வளோ பெரிய இதுடா, மேசிவான ஒரு அழிவாக இருக்கடா அப்படின்ற மாதிரி தோணுது. உடனே நம்மளுடைய முதலமைச்சர் என்ன பண்ணுறா, 5 கோடி அறுவை ஸ்டாப்பில் இங்கே இருந்தாங்கட்டு ரைட்டுப்பா அவங்ககிட்ட நம்ம ஒரே ஒரு விஷயம், ஆமாம் இங்கே நடந்து பாவம் ஒரு மக்கள் இறந்துட்டாங்க கஷ்டப்படுறாங்க எல்லாம் கரெக்டு, நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், கேரளா கர்நாடகா ஆந்திரா மற்ற எல்லா ஸ்டேட்டுகளில் வேறு நாடுகளில் இந்த மாதிரி மக்களுக்கு பேராபத்து வந்து அழிஞ்சு போனான்னு வச்சுக்கோங்களேன், மொதல் கண்ணீர் விடுறவனும் மொதல் சப்போர்ட்டுக்கு போய் நிற்கிறவனும் தமிழனாக தான் இருக்கான். ஆனால் தமிழனுக்கு தவிச்ச வாய்க்கு விவசாயத்துக்கு தண்ணியாக கொடுக்கடான்டா,
எல்லாரும் மூடி மறைச்சு வீட்டுக்காக டம்பு டம்பு மூடி ஓடிடுறாங்க. ஐயோ, இது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பேசலாமா அப்படின்னு பேசணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் பேசணும். ஏன்னா நமக்கு வயிற்றுல பசி இருக்கும் போதும், நமக்கு விவசாயத்துக்கு தண்ணி தேவைப்படுறப்பையும், நம்ம மக்கள் சுருண்டு சுருண்டு விழுந்துக்கு இருக்க டைமிங்கிலும் தண்ணி கொடுக்க மாட்டேன், எங்கள் தண்ணி தர முடியாதான்னு சொல்லிட்டு தண்ணியை வச்சுக்கிட்டே கொடுக்காம இருந்தாங்க. ஒரு சில டைமிங்கெல்லாம் கர்நாடகாவில், ஆந்திராவில், கேரளா கொண்டு எல்லாருமே அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட ஃபுல்லாக இந்த இயற்கை வளங்கள்லாம் நிறையா இருக்குது. இங்கே இருக்க மலை அப்படிலாம் உடச்சி உடச்சி அங்கிட்டு வீடு கிட்டு ஆயிரும். கேரளாவுக்கு ஏற்றுமதி ஆச்சு எவ்வளோ மண்ணுகள் போச்சுன்னு தெரியுமா அவங்களுக்கு? ஏகப்பட்ட மலைகள் நோண்டிக்கி கேரளாவுக்கு தான் ஏற்றுமதி பண்ணிவிட்டாங்க. அங்கேருந்து இறக்கி விட்டுருச்சு. அம்பிட்டு மண் அங்கிருந்து எடுத்துகிட்டு வர இந்த நான் அமைக்க விட்றேன் அமைக்க விட்டுருச்சு. இப்போ இவ்வளோ மண் இருக்கு, இதை வச்சு வீடு கட்டு, அவ்வளோ அவ்வளோ சரிஞ்சிருச்சு இல்லை, இதை வச்சு வீடு கட்டுனா ஒரு 30 கிலோமீட்டர் அளவுக்கு சரிஞ்சிருக்கல மண். இதெல்லாம் எடுத்துகிட்டு வீடு போய் கட்டு, எத்தனை பேர் வாயில் அடித்து வயிற்றுல அடிச்சுலாம் மண் எடுத்துகிட்டு போனீங்க தமிழ்நாட்டிலேருந்து? அதான் சொல்கிறேன் எனக்கு இந்த ஒரு விஷயம், இதெல்லாம் நடக்கிறதுலாம் இயற்கை வந்து இயல்பாக நடக்குது, அதை எப்படி அப்படி சொல்லுவீங்கன்னா இயற்கைக்கு ஒரு சில விஷயம் தெரியும், புரியுதா அவனுக்கு? அது எடுக்கிற அளவுக்கு தான் எடுக்கணும். இங்கே இருக்க மலையெல்லாம், இங்கே இருக்க வளங்கள் அப்படிலாம் திருடுற கேட்க ஆள் இல்லை. அப்போ ஒரு அப்பா இல்லாத வீட்டில் ஒருத்தர் பூந்து எதை வேணா பண்ணலான்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி இந்த பார்டர் ஸ்டேட்டில் இருக்குல்ல, காஷ்மீர், இந்த அந்த பாகிஸ்தான் பார்டர், இந்த ஏரியாலாம் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் இருக்குல்ல, அங்கே எப்போ வேணால் இராணுவம் உள்ளே போடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டு தான் நம்மளை தமிழ்நாடு. யார் வேணால் உள்ளே போகுது, என்ன வேணால் கொள்ளடிக்கலாம், எப்படி வேணால் ஆட்டையை போட்டு போகலாம், என்னென்னமோ பண்ணிக்கிருக்காங்க. அம்புட்டு அட்டிலையும் இங்கே நடந்துக்கிருக்கு. ஆனால் ஒரு கழிவு கொட்டுவாங்க இங்கே, இங்கே வந்து கோழி கழிவு, மருத்துவ கழிவு வந்து கொட்டுவாங்க. குப்பையை அதை பார்த்துருக்காங்க, தமிழ்நாட்டை குப்பையாக பார்க்குறாங்க. அங்கேருந்து எல்லா குப்பையும் இங்கே கொட்டுறாங்க, மருத்துவ கழிவை கட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அங்கே நிலச்சரி வந்துச்சுன்னா எல்லாம் கதறாங்க. ஐயோ, ப்ரே ஃபார் கேரளா மக்கள். இங்கே மக்கள் எல்லாருமே மக்கள் தான், மனுஷங்க எல்லாமே மனுஷங்க தான். அவங்க கஷ்டம்னா நமக்கும் கஷ்டம் தான், எல்லாமே நான் ஏற்றுக்கிறேன். அது ஏன் நமக்கு வலிச்சா மட்டும் ஒருத்தனும் பேச மாட்டேங்காங்க, எல்லாரும் வாய் முடிக்கிட்டா போய் உட்காந்துக்கிறாங்க, ஏன் அது எனக்கு புரியல. தமிழை மட்டும் இழிச்சா வேணாம், என்ன தான் பாவம் பண்ணாங்க இவங்க. கரெக்டா இருந்து தப்பா போச்சா? ஒரு விஷயம் தெரிவிச்சு பாருங்களேன், கேரளாவில் இருக்கிற அந்த மருத்துவ கழிவு அந்த கொட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. கோழி கழிவுங்க, சிக்கன் வட்டியில மிச்சம் இது இருக்குல்ல, அதை முதல் கொண்டு கொட்டிட்டு இருக்காங்க. நியூஸ் இன்னைக்கு கூட வந்துருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் கொட்டிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க, மாலை வானத்துலேருந்து அந்த கடவுளுக்கு தெரியும்ல, அவர் அடிச்சு விட்டாப்ல அடிச்சுட்டு இவ்வளவு பெரிய நிலச்சரிவு நடந்திருக்கு. அதுல அப்பாவி மக்கள் தான் சாகிறாங்க, அதுக்கான விஷயம். பட் இருந்தாலும் இதெல்லாம் பார்த்து திருந்துங்க தயவு செய்து. நம்ம வந்து அந்த ஸ்டேட்ல குப்பையை கொட்டுறோம், கழிவை கொட்டுறோம், தண்ணி தர மாட்டோம். அதாவது எதை தரணுமோ அதை தர மாட்டாங்க, தண்ணி தர மாட்டாங்க, ஒரு நிலவளம் இந்த வளங்கள் தர மாட்டாங்க, எதுவுமே ஒரு தேவையான விஷயங்கள் இந்த மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை தரமாட்டாங்க. எதுலாம் தேவையில்லையோ அதெல்லாம் அப்படி கொட்டுவாங்க, வம்புக்குன்னே வந்து கொட்டுவாங்க, கேட்க மாட்டாங்க. எது பண்ணாங்க ஆதியத்தை கூட்டம்லேருந்து, ஸோ எவனும் கேட்க மாட்டாங்க, வந்து மீபாடு கொட்டிட்டு போயிடுவாங்க. இதுக்கு ஒரு ரெக்ஸேஷன் போடணும்னு சொல்லிட்டு பல நாள் கத்திக்கிருக்காங்க, இதுக்கு எவனும் பேச மாட்டாங்க. அது இல்லாமல் அணை திறக்கணும், தண்ணி திறக்கணும், தண்ணி திறக்கணும் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கும் இயற்கை கொடுக்குற ஒரு வரமான ஒரு தண்ணி, அது தண்ணி எல்லாருக்கும் பொதுவானது. அது என்னடா என் தண்ணி ஓன் தண்ணின்றீங்க? இப்போ பாரு, உனக்கு வந்து அவ்வளோ தண்ணி வரும்னு சொல்லிட்டு அப்படியும் திறந்து விட்றேன், ஏன்னா திறந்து விடணும்னா அவன் டேம் காலி. அப்போ உனக்கு வந்து அப்போ கடவுள் இப்படி தான் பண்ணணும் போல, உனக்கு அதுக்கு அதிகமான தண்ணி கொடுத்தா தான் வயிற்றுல நெப்பல் ஓரளவுக்கு தானே சாப்பிட முடியும், உனக்கால சாப்பிடவே முடியாது, வாந்தி எடுக்கிறதா எங்களுக்கு கொடுப்பேன். இந்த சுச்சுவேஷனை இதை இப்படி பாருங்கள் தயவு செய்து, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே இதை இப்படி பாருங்கள். சும்மா எடுத்தோன்னா ஐயோ பாவம் எப்படி ஆச்சு அப்படி ஆச்சு நீங்கள் யோசிக்கிறீங்க, எல்லாமே கரெக்டு. இந்த தார்மீகம் நமக்கு இருக்குது, எவ்வளோதான் நம்மளை அடித்தாலும் நம்ம வாங்குற ஆட்கள்லாம். ஆனால் அவன் அடி வாங்குறப்ப நம்ம திருப்பி பேச தேவையில்ல, அவனை கொச்சப்படுத்த தேவையில்ல, அவனை கஷ்டப்படுத்த தேவையில்லை. நம்ம அடிபடும் போதும், நம்ம இளைஞர்களை சாகும் போதும் எல்லாம் அவங்க பாட்டு அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு நிலச்சரிவு வந்தோன்னு எல்லாருமே ட்ரெண்டு ட்விட்டரை போய் பாருங்களேன், நம்மளால தான் கதறுவாங்க. என்னமோ அவன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஆன மாதிரி இல்லை, அவங்க வீட்டுக்குள்ளேயே நடந்த மாதிரி எத்த கதறுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் தான் நடக்கும், நம்ம ஊரில் விவசாயிகள் போய் போராடி, டெல்லியில் போராடி, எலிக்கெல்லாம் திண்டாங்க, எவனுக்குமே கதற மாட்டாங்க. அது என்னப்பா ஏதோ நியூஸ், அது எப்படின்னே தெரியல. தமிழை அடிபட்டு சாகும் போது தமிழே கதற மாட்டான், ஆனால் வெளியூரில் இருக்கவே எவஞ்சத்தாலும் எவன் கஷ்டப்பட்டாலும் உடனே போகிறாங்க மறந்து போயிட்டு. இந்த மதன்கு ஒரு வீடியோ ஒன்று அனுப்பியிருந்தேன் நைட்டு பார்த்துருந்தேன். இப்போ நம்ம அடிக்கடி ஐயா அவர் வீடியோ பார்க்குறோம், ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுவாப்பில்ல, ஏன்னா இப்போ இனிமேல் போகிற சென்சிட்டிவான டாபிக்லாம் வரும். ஸோ அதில் ஒரு சில மெசேஜ் கொடுப்பாப்பில, அது காட்டி பார்த்தேன். என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ப்ரே ஃபார் அப்படியே மனம் வாய் கொளறு தான். அதாவது இப்படி இப்படி என்ன 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 பேசுகிறேன், நம்ம நடிக்கிறேன் நல்லாவே தெரியுது, சும்மா கண்டென்ட் எப்படா படிக்கிற எப்படி பேசுகிறேன். உனக்கு மனசாச்சுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா எங்கே பேசியிருக்கணும் தெரியுமா? பிரியாணி மேன் மேட்ரு வச்சிருக்கேன், தேவையில்லாமல் ஒரே விஷயத்தை பேசணும், கட் பண்ணி தீ போடு. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு மாதிரி பதட்டமான நிலையில் மக்களுக்கு இது பண்ணணும். அங்கே வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஃபண்டர் கொடுக்குறதுக்கான ஒரு அக்கௌண்ட் கொடுப்பாங்கல்ல, அதை கொடுத்தோன்னே நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்.
இதுக்கு இதுக்கு கண்டிப்பாக ஃபண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த அக்கௌண்ட்ஸ் வந்த உடனே நான் என் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை நம்ம கேரள சகோதரர்களுக்கு நீங்களும் பண்ணுங்கள், நானும் பண்ணுறேன். கேரளா கம் பேக் ஸ்ட்ராங். எப்படி உங்களால் முடியுது? கேரளாவில் உனக்கு ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, கேரளாக்காரங்க பார்க்குறாங்கிறக்காக இப்படி மாடா பேசுவீங்க? ஏ, நம்ம ஊரில் என்னென்னமோ பிரச்சனை நடந்து இருக்குடா, அதெல்லாம் வாயை திறக்க மாட்டேங்குங்க. ஏன்னா இந்த ஜிஎஸ் குவயர்னு ஒரு வார்த்தை இருக்குது, மதன் கௌரி கிட்ட ஒன்று ஒன்று சொல்கிறேன். ஜிஎஸ் கோயர்னு ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. இந்த எட்டு வழிச்சாலையில் முக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ ஏர்போர்ட் கட்டுறாங்கல்ல, அந்த ஏர்போர்ட் பரந்தூர் விமான நிலையம், இதை பற்றி நீ ஏன் வாயவே திறக்க மாட்டேங்க? ஏன் திறக்க மாட்டேன்னு நீ நல்லாவே தெரியும். நீங்களாம் ஒரு குரூப்பாக ஐடிங்க்கு வேலை பார்த்துட்ருக்கீங்க. எந்த ஐடிங்க்கு வேலை பார்க்குறீங்க தெரியும், சொல்ல வேணாம். அந்த ஃபோட்டோலாம் இருக்குது, ட்விட்டரில் தான் ஓடிக்கிருக்கு, உங்களை தான் கழுவி ஊற்றிக்கிருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து இன்றைக்கி மறந்துடுவாங்க, இன்றைக்கி ட்விட்டரில் எல்லாருமே கழுவி ஊற்றுறவன், நாளைக்கு அவனுக்கே போய் வீடியோ பார்ப்பாங்க, அவனுக்கே கீழே கமெண்ட் பண்ணுவோம் சூப்பர் ப்ரோ மாஸ் ப்ரோன்னு சொல்லுவாங்க. இவங்க மனநிலை இவ்வளோதான், இவங்க மறதி அவங்க யாரோட கொண்டு போயிட்டே இருக்காங்க. நீங்கள் தெரிஞ்சுட்டு தெளிவாக இருந்துட்டிங்கன்னா இவங்க யாருமே எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, கேரள மக்களோட பஞ்சாயத்தை பார்ப்போம். ஃபுட்டேஜ் நம்ம கண்ணுக்கு மட்டும் என்னன்னு தெரியும். இந்த கம்யூனிஸ்ட் வந்து உடஞ்சி அகால பாதாளத்தில் விழுற மாதிரி இருக்குது, ஆற்றுல அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. கம்யூனிஸ்ட்டு ஒரு வேலைக்காக ரெடியாக வச்சுருக்காங்க. அன்பேசிவங்கள் என்ன சொல்லுவாங்க, நான் வெறும் கதிரும் சுத்தியிலும் வேலை முடிஞ்சோன்னே ஓரமாக வச்சுருவாங்கன்னு சொன்னாங்கல்ல, நீ வேலையே ஆரம்பிக்காது. அதான் சொல்கிறோம்ல, உங்கள் வேலையே ஆரம்பிக்காது, அதுக்கு முன்னாடியே முட்டுக்கட்டை போட்டு எல்லாத்தையும் நிப்பாட்டிக்குவோம். உங்கள் வேலையே கிடையாது, நீங்கள் எவ்வளோ நாள் பேப்பர் படம் தூங்கிடுறீங்க இல்லை அப்படியே தூங்கிட்டுருங்க. இன்னொரு விஷயம், இப்போ ட்விட்டரில் ஒரு விஷயம் ட்ரெண்டாக இருக்குது. இப்போ இது ஒரு சம்மந்தமே இல்லாமல் கம்யூனிஸ்ட்டை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, கம்யூனிஸ்ட்டை பற்றி பேசணும். ஏன்னா இதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் உங்கள் வார்த்தையில் இந்த நோட் பண்ணிக்கோங்க, இந்த அருவாள் சுற்றியில் இந்த கூட்டம் உங்கள் கண்ணிலையும் உங்கள் காதலையும் அடிக்கடி நியூஸ் கேட்கும் ஃப்யூச்சரில். அது முன்னாடி நம்ம டிக்ளேர் பண்ணிடுவோம் என்னன்னு தெரியல, என் வாய் மூத்திரமோ என்னமோ நான் சொல்கிற விஷயம் எல்லாமே ஆஃப் ஆயிருக்கு. அவங்க ஒரு பிளான் போட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை என் திருவாயாவில் வெளியே சொல்லிட்டேன்னா அதை ஏதாவது ஃப்ளாப் ஆயிடுறாங்க, அதை பிளானை மாற்றிடுறாங்க. அப்படினாச்சு இதை மாற்றிட்டு போட்டோம். ஏன்னா கம்யூனிஸ்ட் வச்சு ஒரு பெரிய வேலை இருக்குது, அந்த வேலை நடக்கக்கூடாது. நம்ம முன்னாடி சொல்லிட்டோம், கம்யூனிஸ்ட்டுக்கு இங்கே இடமே கிடையாது, தூங்கு பேசாமல் ஓரம் ஒப்பி. ஓகே, இந்த கேரள மக்கள் தண்ணியில் பயங்கரமான வெள்ளங்க. இந்த படம் பார்த்தீங்களா, 2018 நினைக்கிறேன். கேரளா இப்போ ரீசெண்ட் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுல, அந்த ஒரு நல்லாயிருக்கும் ஒரு படம் பார்க்குறதுக்கு. அந்த விஷயம்லாம் சூப்பராக காட்டியிருப்பாங்க. பயங்கரமான ஒரு வெள்ளம் வந்து அழிவு வந்தால் எப்படி இருக்கும், நிலச்சரிவு வந்து மண் வீடுகளில் மூணு எப்படி இருக்கும் அப்படிலாம் காட்டியிருந்தாங்க. அது கேரளா தான் இப்போ நடந்திருக்கிறது, கேரளா தான். அதே சீக்வன்ஸ், அந்த வீட்டில் தண்ணி எவ்வளோ தூரத்துக்கு ஏறி இருக்குது, வீட்டில் பாத்திரம் மடலாம் மறந்துக்கு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் தண்ணி போய்க்கிருக்கு. எப்படின்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 அடி இருக்கும்னு நினைக்கிறேன், 10 அடி கிட்ட தண்ணி போயிட்டு இருக்கு. 1 அடி 2 அடினா பரவாயில்ல, ஏதோ சமாளிச்சலாம் வச்சுக்கோங்களேன். சென்னையிலாம் 1 அடி 2 அடி அப்படி தான் வந்துச்சு. 10 அடி தண்ணினா எங்கெங்கே போகிறது? ஆக்சுவலாக இது வந்து எல்லாமே அவங்க வந்து மலையெல்லாம் குடையலை, ஏரி குளத்தெல்லாம் வெட்டி வீடு கட்டலை. ஆனால் அப்படி இருக்கும் போதே இவங்களுக்கு இப்படி ஒரு அழிவு வருது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதே மாதிரி நீர் மழை பொழிவு வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் தொடர்ந்து ஒரு 3-4 நாள் பிழிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லா ஆளுக்களும் ஏரி குளத்தில் தான் வீடு கட்டியிருக்காங்க, என்னடா ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன். நினச்சி பார்க்கவே பயமா இருக்குங்க. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவங்க ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கம்மா ஏரி குரம் எல்லாத்தையும் வெட்டி பிளாட் போட்டு எல்லாம் வீடு கட்டாங்க. சப்போஸ் தமிழ்நாட்டில் ஒரு 3-4 நாளோ பெரிய மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எல்லாம் என்ன வாங்கினு யோசிச்சு பாருங்க. கேரளா கதறிக்கிருக்காங்க, நாளைக்கு உனக்கு என்ன நடக்கும் யோசிச்சு பாரு. அதுலையும் திரும்பிக்கங்க, இருக்க வரைக்கும் தண்ணியை சேமிச்சு வைக்கிறக்காக ஏரி குளம்லாம் புதுசாக ஒன்று வெட்டி வச்சுட்டு மழை பெஞ்சா அதில் போய் தேங்குற மாதிரி வேலையை பாருங்க, இல்லைன்னா பெரிய பாதிப்பு வரும். குறிப்பாக சென்னைக்கு இன்னும் இந்த அடி விழுதலை. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சென்னை வெள்ளம் முடிஞ்சு வச்சு, சென்னை புயலாம் முடிஞ்சு வச்சுன்னு நினைக்கிறீங்க, இனிமே தான் தம்பி ஆட்டமே இருக்கு, வெயிட் பண்ணி பாருங்க. கதையை இப்பதான் ஆரம்பிக்குது, வெயிட் அண்ட் வாட்ச். கட்டாய மத மாற்றம் ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கு 10 ஆண்டுகள் சிறை, ஆயுள் தண்டனை, இந்த மாதிரி கடுமையான ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதை கொண்டு வந்திருக்கணும், எப்போ இருந்தோ இதெல்லாம் இருக்கணும். ஆக்சுவலாக கட்டாய மத மாற்றம் பண்ணக்கூடாது. அப்படி பார்த்தா படையெடுப்பு எடுத்தாங்கல்ல, இங்கே எப்படி முஸ்லீம்ஸ்லாம் கன்வெர்ட் ஆகாங்க, எப்படி கிறிஸ்டின்ஸ்லாம் கன்வெர்ட் ஆனாங்க, கட்டாய மத மாற்றம்னால தானே வந்துச்சு. நீ அவனை ஒரு வெறுத்து ஒருக்குன கீழ் ஜாதி அது இதுன்னு சொன்னேன், அவங்க வந்து வாங்க எல்லாமே பரமபிதாக்காக பார்த்துப்பாருனாங்க, எல்லாமே சமம்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, அறுவடை கொண்டு போயிட்டாங்க. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் சொல்ல போகிறீங்க, சொல்கிறீங்கல்ல ஒரு சில செட்டார் கூட்டமைப்பு கட்டமைப்பு அரச குடும்பம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அவங்களெலாம் பண்ணி விட்ட வேலைனால தான் இந்த மத மாற்றங்கள் இங்கே ஆல்ரெடி மொதல் நடந்தது, ஒரு 500-600 வருடங்களுக்கு முன்னாடி.
ஆனால் இப்போ நடக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. சரி ரைட்டுப்பா, இப்போ இந்துக்கள் நாடு மதமாற்றம், ஹிந்துல இருந்து கிறிஸ்டினாவும் கிறிஸ்டின் இருந்து ஹிந்துவாகவும் இல்லை முஸ்லீம் இருந்து ஹிந்துவாகவும் இப்படி மாறுறது வந்து கட்டாயப்படுத்துறது தப்பு தான். யாரை கட்டாயப்படுத்தினாலும் தப்பு. அதை ஏன் இப்போ நியூஸாக போடுறாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஒரு கடந்த ஒரு 3 வருஷமாக இந்த மதம் சம்மந்தப்பட்ட நியூஸ்கள்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி பாருங்கள். 3 வருஷம் கூட வேணாம், கடந்த ஒரு 6 மாதம் செக் பண்ணி பாருங்கள். படங்களில் வர டைலாக்ஸாக இருக்கட்டும், படங்களில் வர சீக்வன்ஸாக இருக்கட்டும், லால் சலாம் கூட பாருங்கள், எல்லா இடத்துலையும் பாருங்களேன், இந்த ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இந்த 3 பேருக்கும் கொலாபரேட் பண்ணுற மாதிரி எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அது இது நடக்குது நடக்குது நடக்குதுன்னு காட்டிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு. மேபி எனக்கு என்ன நடக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாம் ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க, எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் இவங்க எடுக்கிற படம் தான் பண்ணி இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னு தெரியல. ஏதாவது ஒரு மூலையில் எங்கேயாவது ஒருத்தர் நடக்குது. ஆனால் அதை தான் பூதாகரமாக்கி சினிமாவை எல்லா இடத்துலையும் விநியோகம் பண்ணிடுறாங்க. நடக்கிறது ஏதோ ஒரு ஊருக்குள்ளேயோ இல்லை ஒரு கிராமத்துக்குள்ளேயோ நடக்கும், ஆனால் இல்லை ஒரு சிட்டிலேயே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிட்டியில் ஒரு ஏரியாக்குள்ள நடக்குது. ஆனால் நீங்கள் படம் எடுத்து உலகம் முழுக்க கட்டிடுறாங்க. அப்போ நல்லா அந்யூன்யமாக இருக்க ஒரு சில கூட்டமோ இதை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் உண்மை கிளம்புச்சுன்னா என்ன ஆகும்? ஒற்றுமையாக இருக்க மாதிரி எல்லா இடத்துலையும் காட்டினீங்கன்னா அப்படின்னா சண்டை போகிறவங்கட்டு திருந்துவோம். இது பாசிட்டிவ் சைன். சண்டை போகிறாங்கிறத காட்டினா ஒற்றுமையாக இருக்கும்போது பெரிய இருக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இது நெகட்டிவ் சைடு தானே, இது இது பண்ணுறாங்க இல்லையா உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இதை எப்படி ஆதரிக்கிறீங்க? இதை எப்படி ஒவ்வொரு படத்துலையும் ஒரு டைலாக்ஸ் வசனத்தெல்லாம் கவனிச்சு பாருங்கள். ஒரு கடந்த 6 மாதமாக வந்த படங்களில், 6 மாதம் வந்த நியூஸில் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கவனிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் இருக்கும், இதெல்லாம் சப்கான்ஷியஸ்லாம் பதிய வைக்கிறாங்க. காரணம் இருக்குது எல்லாத்துக்குமே, தேடல் இருக்கவனுக்கு தான் விஷயம் பிடிக்கும். திருச்சி ஸ்ரீரங்கம்ல ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் வந்து தடுக்க சண்டை போட்டுருங்க இவ்வளோ பசங்கக்குள்ளாம், தடுக்க சென்றிருக்க ஆசிரியருக்கு அருவாள் வெட்டு. இந்த நியூஸ்லாம் கேட்குறப்ப பாருங்களேன், இந்த இது லாரி டமாலு டிரைவர் பனாலுன்னு சொல்லுவாங்க இல்லை இந்த படத்தில், அது என்ன படம் வந்து விஜய் படம் ஒரு படம் இருக்கும்ல, ஆக்சிடென்ட்ல லாரி டமாலு டிரைவர் பனாலுன்னு எழுதினாலு அங்கே செத்தவங்க குடும்பம் அழுதுகிட்டு இருக்கும்போது உனக்கு எதுக்கு உனக்கு கேட்குதா? அது போக்கிரியா தெரில சரியா. ஸோ அந்த படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும், அந்த மாதிரி நியூஸ் கொடுத்துருக்காங்க. தடுக்க சென்ற ஆசிரியருக்கு அருவாள் வெட்டு. என்னங்க இது, ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்குலாம் அருவாள் கொடுத்துருக்காங்க? அதுதான் இப்போ தான் ஒரு ஒரு ஊரில் ஸ்கூல் படிக்கிற பசங்களே சண்டை விட்டு ஒரு மேல் ஜாதி கீழ் ஜாதி பேசி ஒரு பெரிய நியூஸ் ஆச்சு. நம்ம கூட பேசணும் 4 நெறின்னு நினைக்கிறேன், அந்த 4 நெறி நியூஸ் பார்த்தோம்ல. இப்போது இதுக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ராயன் படம் ரிலீஸ் ஆச்சுல, ராயன் படத்துக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு ஒருத்தர். அந்த இன்டர்வியூ பார்த்துருந்தீங்க, எப்படி நம்ம சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்திங்கன்னா இவங்களுக்குலாம் எப்படி கற்றுக்குறாங்க, வெட்டுறது கொடுத்து குத்துறதெல்லாம் எப்படி கற்றுக்குறாங்க, இந்த மாதிரி படத்தை பார்த்து தான் கற்றுக்குறாங்க சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தார். இது ஒத்துக்கலாட்டியும் இதான் உண்மை ஒரு கட்டத்தில். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். ஏன்னா பயம் இருக்குங்க ஒருத்தனுக்கு, இப்படி பார்த்து பார்த்து அதை ஸ்டேட்டஸாக வச்சு வெறும் பயபேத்திக்கிட்டு இருக்காங்க. ஏ நான் மாசுறான், நான் பெரிய ஆள்றா, நான் வெத்துறா அப்படின்னு நாங்கள் ஆண்ட பரம்பரை அப்படின்னு வெறி ஏற்றிக்கிறாங்க. ஏற்றிக்கிட்டாங்கன்னா அந்த வெறி மண்டைக்குள்ள இருக்க வரைக்கும் அதை எடுக்கும் போது அவனுக்கு பயம் வராது. இது எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவறு இப்படிலாம் பண்ணால் பெரிய பிரச்சனையாகும், போலீஸ்காரங்க கூட்டி போய் வச்சு நொங்க எடுத்துருவாங்க, இந்த மாதிரி போனால் ஜெயில் போட்டு நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க, சமூகம் நம்மளை கேவலமாக பார்ப்போம் அப்படின்னு படம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை தொடர்றதுக்கே யோசிப்பாங்க. ஏ தப்பி தவிர எடுத்துட்டோம்னா நம்மளை மனுஷங்களமாக நம்மளை ஒரு மிருகம் மாதிரி பார்ப்பாங்கடா, நம்மளை மனுஷனாக மதிக்க மாட்டாங்கடா, சமூகத்தில் நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்கடா, வீட்லேயே நம்ம அண்டாட மாட்டாங்கடா அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா இது நடக்கிறது குறையும். ஆனால் அது எடுத்தால் மாசு. அப்படி எடுக்கிறவங்க தான் நல்லா அழகான ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணும், அழகான ஒரு பொண்ணு லவ் பண்ணும், ரவுடி பேரில் தான் லவ் பண்ணுவாங்க. எப்படின்னு என்னங்கடா படம் எடுக்கிறீங்க, சரி ரைட்டு விடுங்க. இப்படிலாம் எடுத்தீங்கன்னா இப்படிலாம் நடக்கதான் செய்யும். சின்ன பசங்க மட்டும் இதை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ப்ரோ மதுரையில் இருக்க ப்ரோ நீங்கள் என்ன புரியுது பேசிகிட்டு இருக்கோம்னா சகஜமாக தெரியும் ப்ரோ, சகஜமாக நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எங்கே எல்லாம் சுற்றி இருக்க சுள்ளாயமாக மட்டும் இப்படி தான் இருக்காங்க, அது எல்லாமே சொல்லியிருக்க முடியாது. என்ன சொல்லுவாங்க, என்ன இவரை போனேன் என்கிட்ட நாங்களாம் மாசினேன் இப்படி தானே தெரியுமோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் சொல்லி புரிய வைக்க முடியாது. அதனால ஒரு ஏஜ் வரும், ஏஜ் வந்து மாறுவாங்க தெரியல. மேரேஜ்னு ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொறுப்புன்னு ஒன்று வரும்ல, கல்யாணமோ இல்லை அக்கா கல்யாணமோ இல்லை தம்பி கல்யாணமோ இல்லை தங்கச்சி கல்யாணமோ இந்த மாதிரி ஒரு பொறுப்பு வந்தாலே ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலை பார்த்துருப்பான்ல, இந்த சில்லறத்தனமான வேலை அவனை கொச்சப்படுத்தும் அசிங்கப்படுத்தும் அவமானப்படுத்தும், அப்போ தான் அவனுக்கு தெரியும் ஓ நம்ம இப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்ம மதிக்க மாட்டாங்க இல்லையா, அப்போ தான் தெரியும். அதே மாதிரி ஒரு பொண்ணு இருக்க போகிறப்ப ரவுடிங்க குடியாருங்க படு குடிச்சிட்டிங்க படுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பொண்ணு வீட்டில் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆள் தெரிச்சு ஓடிடுவாங்க, அப்போ தான் தலைவனுக்கே தெரியும் ஓ இப்படிலாம் பண்ணால் நமக்கு எத்து நினச்சிட்டு இருந்தோம் இப்படிலாம் பண்ணால் கேவலமா அப்படிலாம் அப்போ தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஒவ்வொருத்தனுக்கு வந்து அவனுக்கு கொஞ்சம் அறிவுன்னு கொஞ்சம் இருந்துச்சுன்னா திருந்துவான், இல்லைனா கடைசியாக அப்படியே தெரியும். ஏன்னா படம் அவ்வளோ படம் இருக்குல்ல, இப்படி திருப்பினா ஒரு ஸ்டேட்டஸ் அப்படி திருப்பினா ஒரு ஸ்டேட்டஸ், நாங்களாம் மாசுறா நாங்களாம் பொருள் எடுத்துகிட்டு சொருகி உண்டானவை, எங்களை எங்கெல்லாம் சொருக தெரியாதா, சொருக தெரியாமலாம் கிடையாது, இதை சொருகுனா கேவலம் வாழ்க்கை நாரி போயிருந்து தெரிஞ்சால் நாங்கள் மூடிட்டு உட்காந்துருக்கோம். ஸோ எல்லா சேட்டைகளையும் பண்ணிவிட்டு அதெல்லாம் என்ன நடக்கும், அது கூட எங்கள் கூட இருந்த பசங்க என் கூடயே சுற்றின பசங்க எல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை மாட்டி என்னெல்லாம் ஆனாங்கன்றதை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ பார்த்துட்டு தான் பேசுகிறேன். இந்த கையில் எடுத்தான் சனியனை எடுத்தான்னா செத்தான் அவன் கடையை சரிக்கு, அதை கீழே வைக்கவே முடியாது. அப்படி இருக்க அதெல்லாம் பார்த்துட்டு கூடவே பழகினவங்கலாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு கெத்து கிடையாது, இது மாசு கிடையாது, அதை தூக்குனீங்கன்னா சாவர வரைக்கும் அது உங்களுக்கு சனியன் தான்.
உங்களுக்கு அது இல்லாம ஒரு நிம்மதியான வாழ்க்கையே இருக்காது. இப்ப நான் அவ்வளவு ஃப்ரீயா ஜாலியா வந்து பேசிருப்பேன், நான் பாட்டுக்கு வெளியே இங்க கிடைக்க போனா தனியா போயிட்டு ஜாலியா வந்துருவேன். ஆனா அதை கையில எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே போனாலும் பயமா இருக்கும். எவனா பாத்துருவானோ, எவனா அதை முடிக்கிறானே, டிக்கெட்ல இருந்து பாக்குறேன், நம்மளுக்கு செத்து போறான்னு இப்படியே யோசிச்சு வாழ்க்கையில நீ செத்து போயிருவேன். பாதி நாள் வந்து பயந்து பயந்து சாக வேண்டியது இருக்கும். இது சொல்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா தெரியாம மாதிரி இருக்கும், ஆனா அந்த சுச்சுவேஷன் இருக்க பசங்கிட்ட போய் கேட்டு பாருங்க, வெளியே பாக்குறதுக்கு நீங்க கெத்தா நினைச்சிருக்கீங்க. ஏன் அந்த கெத்தா நினைக்கிறீங்க அப்படின்னா, சினிமாவில் அப்படி காட்டிட்டாங்க, ஸோ அதனால அதை கெத்து நினைச்சிட்டு இருக்கீங்க. தயவு செய்து தூக்கி குப்பையில போடுங்க, இந்த கெத்துலாம் ஒன்றும் கிடையாது. எதுமா கெத்து, நீ நல்லா சம்பாதிச்சு நல்லா ஒரு அந்தஸ்தான ஒரு இடத்துல நல்லா ஆடம்பரமா வாழ்றேன்னு வச்சுக்கோமே, அதுதான் கெத்து. நியாயமான வழியில் சம்பாதிச்சு நேர்மையாக இருக்கியா, அதுதான் கெத்து. அதை பார்ப்பாங்க, பரவாயில்ல இந்த பையன் நல்லா இருக்கானே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பல பேருக்கு நாசமாக போனது நினைப்பாங்க, அது வேறு விஷயம், அவையெல்லாம் கண்டுக்கூடாது. ஆனால் மற்ற ஆட்களுக்கு மதிப்பாங்க, ஓகே இந்த பையன் பரவாயில்ல சம்பாதிச்சு தனியாக இருந்து ஒரு விஷயம் பண்ணுறான், பொறுப்பாக இருக்கான் அப்படின்ற ஒரு ஒரு 100-50% சொன்ன பாராட்டுவான். 50% எப்பயுமே கழுவி ஓட்டிட்டு தான் இருப்பான், கரைஞ்சு ஓட்டிட்டு தான் இருப்பான். இவன் மட்டும் இப்போ நல்லா இருக்கான்னு கறிக்கிட்டு தான் இருப்பாங்க, முக்கியமாக சொந்தக்காரங்க. ஸோ இதெல்லாம் கடந்தா வரணும். சின்ன பசங்கள்ட்ட ஒன்றே சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி இது கெத்துன்னு சொல்லி உள்ளே இறங்காதீங்க. வாழ்க்கை ஒன்றும் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. சின்ன வயசுலேயே இந்த பாட்டு மாதிரி தான், இறைவா பாட்டு கேளுங்க, நம்மளுடைய ஹிப்பா பாதி போட்டுருப்பாப்பில் அந்த பாட்டை கேளுங்க. அந்த பாட்டை கேட்டாலும் இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அம்மனி கல்யாணம் நடத்திருக்காப்பில், கல்யாணத்து ஒரு மீன் போட்டிருந்தாங்க. அந்த மீன் என்னன்னா, அது அட்லி இருக்காப்பில், அட்லி கல்யாணம் தொடங்கினாங்கல்ல, இந்த பந்தக்கால் நடுவாங்க இல்லை, பந்தக்கால் நடும்போது வீட்டுக்குள்ளே போனவர், அம்பானி குடும்பத்துக்குள்ளே போனவர், இன்ன வரைக்கும் வீட்டுக்கு வரல. அவங்க இந்த சாமியான பந்தெல்லாம் கழட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க, இன்னும் போகல. அது ஒரு மீன் போட்டிருக்காங்க, இல்லைங்க இருங்க, எவ்வளோ குழந்தைங்களும் பிறந்து பிரசவம் பார்த்து மறுபடியெலாம் பார்த்துட்டு போகிறீங்க. யாரா நீங்க, அட்லி வச்சு செய்யறாங்க, கடந்து ஒய்ஃப் பின்னாடி முதுகுல ஜாக்கெட்ல அம்பானிக்கு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்கடா நீங்க இப்படி ஆயிட்டீங்க, உங்களுக்கும் ஒரு ஒரு சுயமரியாதை. அப்புறம் எப்படி நீங்க எல்லாம் வந்து கெடுங்க, ஆள போறான் தமிழ், நான் என்னத்த ஆள போறேன் தமிழ, ஹிந்தி எதிர்ப்புன்ற ஹிந்தி ஹிந்தி கத்துக்கிட்டு வாடாஞ்செல்லாம் பேசுறீங்க, மாஸ் பண்றீங்க. ஆனா அங்கேயே போய் ஹிந்திக்காரன் தான் போய் காலில் வந்து நக்கிட்டு இருக்கீங்க. இது கேட்கவே மாட்டீங்களாடா நீங்க, வே என்ன பேசினாலும் என்ன படம் எடுத்தாலும் பார்த்துட்டு அப்படியே கைத்திட்டே போயிருக்கீங்களா? உங்களாம் மூளைலாம் உனக்கு இருக்கா, இல்லை கழட்டி கீழேயில் வச்சிட்டிங்களா? உங்கள் கண்ணு முன்னாடி தான் அவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க, உங்கள் கண் முன்னாடி தான் உங்களை ஏமாத்துறாங்க. ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேனது? இப்படி நாங்கள் யாராச்சும் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? உங்களுக்கு சுயமாக சிந்திக்கவே மாட்டீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. இந்த ஜோதியாக்கு ஒரு மீன் போட்டிருக்காங்க. ஜோதியா என்ன சொன்னாங்க தெரியுமா? இங்கே கோவில் கட்டாதீங்க, கோவில் கட்டுறதுக்கு 4 ஸ்கூல் கட்டி குழந்தைங்களுக்குலாம் படிக்க சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு பையன் சர்ச்சையாக போச்சு. ஞாபகம் இருக்கா? இப்போ 5,000 crore செலவு பண்ணி ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறேன், அந்த கல்யாணத்துக்கு சீஃப் கெஸ்ட்டாக போய் உட்காருறீங்க, பட்டு சொல்லலாம் கட்டிட்டு அப்படியே மினிக்கிட்டு போய் உட்காருறீங்க. சரி இப்படியே உட்காருங்கல்ல, போய் அம்மாண்ட சொல்ல வேண்டியதானே. 5,000 crore செலவு பண்ணி எதுக்குங்க இவ்வளோ பெரிய கல்யாணம் பண்ணுறீங்க? சும்மா 500 கோயிலில் தாலி கட்டிட்டு இந்த 5,000 crore மக்களுக்கு செலவு பண்ண வேண்டியதானே, குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்ட வேண்டியதானே, இன்டர்நேஷனல் ஸ்கூல் கட்டி தர வேண்டியதானே அப்படின்னு கேட்க வேண்டியதானே. ஏன் அங்கே மட்டும் கேட்க மாட்டேங்கிங்க? இங்கே மட்டும் ஒரு உருட்டு, அதான் பாலிடிக்ஸ்ன்றது. இந்த சினிமா காரங்க பண்ணுறதான் பாலிடிக்ஸ்னு ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேன்னு? அவனுக்கு அதில் ஆதாயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணா செய்வான். படத்தில் ஒரு சினிமாக்காரனை நடிக்கும்போது பாருங்களேன், கீழேருந்து மக்களுக்கு உதவி செய்கிற மாதிரி ராஜுபாய் அப்படின்னு வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆதாயம் இருக்குது அப்படின்னா அப்படியே பொலிட்டிக்கல் ட்ராமா அப்படியே அந்தர்பிட்டி அடிப்பாங்க. என்ன சொல்லிச்சு இந்த ஜோதியாக்கா, ஒரு கோயில் கட்டுறதுக்கு பதில் ஒரு ஸ்கூல் கட்டி படிக்க வைக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகேப்பா, ஏற்றுக்கிறேன்ப்பா, நல்ல விஷயம் தான்ப்பா. அம்பானி 5,000 crore செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாருல, அந்த கல்யாணத்துக்கு என்ன இதுக்கு நீங்கள் போய் சீஃப் கெஸ்டாக உட்காருங்க? அங்கே போய் சொல்ல வேண்டியதானே, 5,000 crore கல்யாணம் பண்ணுறீங்க, போய் அதை மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் இன்டர்நேஷனல் ஸ்கூல் கட்டி கொடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்ல முடியாது, சொன்னால் அவ்வளோதான் உங்களை இண்டஸ்ட்ரியிட்டே அவங்க இந்தியாவிட்டே அவங்க தரத்தி விட்டுருவாங்க. ஸோ யாருக்கிட்ட சொன்னால் கேட்பாங்க, எவங்க அதில் செய்ய முடியுமோ அவங்க காதில் செய்கிறது, பெரியவங்க சொன்னால் அப்படியே கை கட்டி நின்றுக்கிறது. இதை கேட்க அதில் மீன் போடுறாங்க, மீன் கிரியேட்டர்லாம் அப்புறம் இப்போலாம் அந்த மீன் கிரியேட்டருக்குலாம் ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷனில் இருக்காங்க. திடீர்னு சரின்றாங்க, என்ன கிடையாது. ராயன் படத்தை பார்த்து மகேஷ் பாபு ஒரு ட்வீட் போட்டிருக்காப்ல, அருமையான டைரக்ஷன் சொல்கிறாப்ல. ராயன் படம் வரட்டும், இந்த ஓடிடியில் விடுவாங்கல்ல, விட்டோன்னு அந்த ராயன் படத்தை பேசுவோம். தலைவங்க தன்னோட சொந்த கதை சோகக்கதை உள்ளே கொண்டு வந்திருக்காப்புல, அது நிறைய மேட்டர் இருக்கு உள்ள. அதே மாதிரி பல ரகசியம், ராமாயணம், மகாபாரதம், கடவுர யுத்தம் எல்லாத்தையும் பிணைஞ்சு ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்காப்புல. ராயன் படம் தரமான படம், அந்த படம் வரட்டும், நம்ம கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம். அதை ஏன் இவர் ட்வீட் பண்ணும்போது தரமான டைரக்ஷன் சொல்கிறாரு காரணம், ஏன்னா அவனுக்குலாம் அந்த ஆல் டீப்பாக இருக்கக்கூடிய அந்த வரலாறு தெரியும். அந்த வரலாறு தெரிஞ்சனால இந்த படம் பார்க்கும்போது அவனுக்கு மெசேஜ் புரியும், இந்த கேரக்டர் யாரு, இப்போ இந்த கேரக்டர் யாரு, அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் யாரு, இந்த சிம்பிள்ஸ்க்கு பின்னாடி இந்த கேரக்டர் என்ன, இந்த சிம்பிள்ஸ்க்கு அப்புறம் இந்த கேரக்டர் என்னவா நடிக்குது அப்படின்றதா எல்லாமே அவனுக்கு தெரியும். ஒரு 2.5 மணி நேரம் படத்துக்குள்ள 1,000 வருடங்கள் ரகசியத்தை கடத்த முடியும். இவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அது விஷயம் தெரிஞ்சவனுக்கு நல்லாவே புரியும். அதுக்காக மகேஷ் பாபு ஒரு பிட்டு போடுறாப்புல. மேபி மகேஷ் பாபுவே வச்சு இந்த படத்தை மகேஷ் பாபு ரீமேக் பண்ணி அங்கே எடுத்தாலும் எடுக்கலாம், ஏன்னா அதுக்காக இந்த ஒரு அஸ்திவாரம் போடுறாங்க. இந்த மாதிரி சினிமா பிரபலங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அரசியலில் நடக்கக்கூடிய அந்த சினிமாக்களை கதைகளில் ரகசியம் கடத்துறாங்க இல்லை, இந்த விஷயம்லாம் புரியும். நான் சொந்த கதையும் சோக கதையும் உள்ள துணிச்சு அதோட சேர்த்து வரலாறையும் திணிப்பாங்க. ரெண்டு
ஒரு அர்த்தம் இருக்க மாதிரி பண்ணுவாங்க. அவன் சொந்த கதையும் ஒரு பக்கம் இருக்கும், அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா. ஆனா வெளியே இருந்து பாத்தீங்கன்னா வரலாறு இருக்கும். ஆனா ரசிகன் இருக்கான் பாத்தீங்களா, ரசிகன் எதுவுமே தெரியாம என் தலைவன்டா மாஸ்டரா கத்தி கிரிப்பான். அவன் நிலைமை தான் ரொம்ப பாவமா இருக்கு, கவலைக்கிடமா இருக்காங்க. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் இல்லைங்க நாளில் போட்டு இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந்து இந்த கேரளாவில் இருக்கவங்களுக்கு எனக்கு எதுக்கு அப்படி சொன்னேன் அப்படின்னா, நான் நிறைய நியூஸ் பார்த்துருக்கேங்க, ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ எல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்களேன், தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு சொல்லி அவ்வளோ கதர்னா எங்க விவசாயம் தண்ணி இல்லை அது இல்லை கொடுங்கடா கொடுங்கடா கெஞ்சிக்கு இருந்தாங்க. அரசாங்கமே சொல்லிடுச்சு நீ கொடுத்தாண்டா ஆகணும்னு, கொடுக்க மாட்டேன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு தண்ணி நிறையா வந்துருச்சு, மழை நிறையா பேஞ்சிருச்சு அப்படின்னா அவுத்து விட்டுறாங்க எங்கள் நாட்டுக்கு. நீ இப்போ வச்சுன்னா வச்சுக்க, எல்லாம் போனா போ. நம்ம ஆளுங்க வந்து விவசாயத்துக்கு ஒரு அளவுக்கு தான் கேட்டாங்க, அவங்களுக்கு நிறையா தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அவுத்து விடுறது அது இங்கே பிரச்சனை தான் கொடுக்கும். இங்கே தேவையான அளவுக்கு தான் தண்ணி யூஸ் பண்ணணும், நம்ம தேவைக்கு தான் கேட்டோம். ஆனால் அவனுக்கு பாதிப்புன்னு ஒன்று எல்லாத்தையும் திறந்து விட்டுறது. இது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையும் பாருங்களேன். நான் சொல்கிறது அந்த மக்களும் சொல்லலை, கேரளா மக்களையோ தமிழ்நாடு மக்களையோ நான் சொல்கிறேன். அதை வச்சு ஒரு அரசியல் பொண்ணு பாருங்க, ஒரு கூட்டம், நீ கூட்டத்தை சொல்கிறேன், அந்த கூட்டத்தை செருப்பகழ்த்தி அடித்து விரட்டி விட்டு இந்த மாதிரி ஒரு சரியான ஆளை நேர வைக்க முடியாது. சரியான ஆளை எல்லாரும் அவேர்னஸ் ஆனீங்கன்னா இதெல்லாம் நிற்க நிப்பாட்ட முடியும். எவ்வளோ பெரிய தூய்மையான ஒருத்தனை நீங்கள் அரசியலில் கொண்டு வந்து உட்கார வச்சிங்கனாலும் அவனால் இந்த கட்டமைப்பை உடைக்கவே முடியாது. நீங்கள் மாறாம, அதாவது மனிதர்களாக நாம மாறணும்னு இங்கே எதுவுமே மாறப்போறது இல்லை, இதுதான் உண்மை. சரி ஓகே, அடுத்த வேலை சந்திக்கலாம். நம்ம எதிர்காலத்தை நம்மளே பார்க்கறது கேட்குதா, வழக்கமா நல்லவன் தவறுகளை ஒத்துப்பா, இருக்கிற பாதி உயிர்களை அழிச்சா மிச்ச பாதி செழிக்கும்னு நினைச்சேன். நான் நினைச்சது தப்புன்னு நீங்க எனக்கு புரிய வச்சிட்டீங்க. முன்னாடி என்ன நடந்ததோ தெரிஞ்சவங்க இருக்கிற வரைக்கும் என்ன நடந்ததோ அதை ஒத்துக்க முடியாதவங்களும் அங்க கண்டிப்பா இருப்பாங்க, அவங்க எதையும் தாக்குவாங்க. புது உலகத்தை உருவாக்கி அதுல இழந்தது பத்தி தெரியாம அவங்களுக்கு கொடுக்கறத பத்தி மட்டுமே தெரிஞ்ச உயிரினங்களை வாழ வைப்பேன். ஒரு நன்றியுள்ள உலகம், அழிவுல பிறந்த உயிர்கள் அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு சொல்ல நீங்க உயிரோடு இருக்க மாட்டீங்க.